கல்விக்காக செஞ்ச திராவிட மாடல் என்னன்னு அது எங்கே இருக்குன்னு சில பேர் கேட்குறாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு உண்மையிலேயே கோமாளி மாதிரி தான் தெரியுது. பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது, அது தமிழ்நாட்டில் எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த கட்சி ஆட்சி செய்கிற வட மாநிலங்களில் கொஞ்சம் பாருங்கள், கல்வியில், வேலைவாய்ப்பில், பொது சுகாதாரத்தில் எல்லாத்துலேயுமே பின்தங்கியிருக்காங்க. அவர்களுக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் நல்லா இருக்கேன்னு. அதுவும் அண்ணாமலை போன்ற ஒரு அறிவாளி இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர்னா, உயிரோடு இருக்கிறவங்களே இல்லைன்னு சொல்லுவார், இல்லாதவங்கள இருக்காங்கன்னு சொல்லுவார். அவங்களுடைய கொள்கையே நம்மளை மாதிரி சாதாரண குடும்பங்களில் இருந்து பிறக்கிறவங்க வாழ்க்கையில் மேலே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட மாடல் எல்லோரும் சமம் என்ற ஒரு குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அனைவருக்கும் கல்வி, இல்லம் தேடி கல்வி, இலவச கல்வி, இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், நவீன தமிழகத்தின் தந்தை, தலைவர் கலைஞர் அவர்களுடைய 99வது பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய முதல்வர் அவர்களின் இன்றைய ஆட்சி திராவிட மாடல், இந்த வார்த்தை இப்போ நாம் எல்லோரும் கேட்குகிற ஒரு வார்த்தையாக ஆயிடுச்சு. அந்த திராவிட மாடல்னால் என்ன அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இதோ, நம்மளை மாதிரி சாதாரண குடும்பங்களில் பிறந்தவர்களுக்கு கல்வி வாய்ப்பு கிடைக்குதே, இதுதான் திராவிட மாடல். அதுவும் பெண்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பெரிய உயரம் அடைகிறாங்களே, அதுதான் திராவிட மாடல். கல்வி அதிகம் இருக்கிற நாடு வளமாகும் அன்னைக்கே ஜட்ஜ் பண்ணி கணித்து சொன்னார் நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதுக்காக தான் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களை கட்டினார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கிறது. சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைகளோட கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு பேருந்துகளில் இலவச பயணத்திட்டம் கொண்டு வந்தார் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் நம்மளுடைய முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி வழங்கிக்கிட்டு இருக்கார். இல்லம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வந்து மாணவ மாணவிகளின் வீட்டுக்கே கல்வியை கொண்டு சேர்த்திருக்கிறார். பொறியியல், வேளாண்மை, சட்டம் போன்ற படிப்புகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடுகளை வழங்கியிருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. மாணவ மாணவிகளின் திறனை மேம்படுத்துவதற்கு நான் சட்டமன்றத்தில் அதுக்காக குரல் கொடுத்தேன். மாணவ மாணவியினுடைய திறனை மேம்படுத்த நான் முதல்வன் என்னும் திட்டத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமாற நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனையும் கல்விக்காக செஞ்ச திராவிட மாடல் என்னன்னு அது எங்கே இருக்குன்னு சில பேர் கேட்குறாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு உண்மையிலேயே கோமாளி மாதிரி தான் தெரியுது. பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது, அது தமிழ்நாட்டில் எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த கட்சி ஆட்சி செய்கிற வட மாநிலங்களில் கொஞ்சம் பாருங்கள், கல்வியில், வேலைவாய்ப்பில், பொது சுகாதாரத்தில் எல்லாத்துலேயுமே பின்தங்கியிருக்காங்க. அவர்களுக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் நல்லா இருக்கேன்னு. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சில அறிவாளிகளை வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அண்ணாமலை போன்ற ஒரு அறிவாளி இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர்னா, உயிரோடு இருக்கிறவங்களே இல்லைன்னு சொல்லுவார், இல்லாதவங்களே இருக்காங்கன்னு சொல்லுவார். இவ்வளவுதான், நம்ம ஊரை பற்றியும் நம்ம அரசியல் பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கையே நம்மளை மாதிரி சாதாரண குடும்பங்களில் இருந்து பிறக்கிறவங்க வாழ்க்கையில் மேலே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. கீழே இருந்து மக்களோட பசங்க மேலே வராங்களே, அதுதான் அவங்களோட கோபம். அதை செய்து காட்டிய திராவிட மாடல் மேலே அவங்களுக்கு கோபம். மாணவ மாணவர்களாகிய நீங்கள், மாணவ மாணவர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்காக என்ன துயர் வந்தாலும் நம் முதல்வர் இருக்கிறார், அவரோட திராவிட மாடல் ஆட்சி இருக்கு, அது உங்களை காப்பாற்றும். மறைந்த என்னுடைய அண்ணன், மறைந்த ஜே அன்பழகனுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஜே அன்பழகன் அவர் எப்போதும் சொல்வார், நம்மளால் எதுவும் முடியாதோ இல்லையோ கல்விக்கு உதவணும், சாதாரண வீட்டு பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லுவார். அவர் நம்மளை பிரிஞ்சு 2 வருடம் ஆகுது, அவர் இல்லைன்னு ரொம்ப கவலையாக இருக்கு. ஆனால் அவரோட ஆசைகளை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். அதுவும் தொடர்ந்து தியாகராய நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக என்னை அழகு பார்க்க வைத்திருக்கிறீர்கள்.
உங்களுடைய வளர்ச்சி தான். இதை கூட நான் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இடத்துல எடுத்து சொன்னேன், ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கூட்டம் போட்டு இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னேன். மாவட்ட செயலாளர் அது வேண்டாம், ஒரு கூட்டம் மாதிரி போட்டு இது பப்ளிக்கில் போட்டு பண்ணுறத விட ஒரு அரங்கம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கா நீட்டாக கொடு அப்படின்னார். ஒரு 250 பேருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்தீங்கன்னா பயனாளிகள் வாங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளும் பயனாளிகளை தேர்வு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி ஒரே நேரத்தில் மொத்தமாக கொடுத்து அது ரொம்ப இதுவாகிடும் அப்படின்னு சொல்லி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மயிலைத்தா வேலு அவர்கள் எனக்கு அறிவுரை வழங்கினார். அவருடைய அறிவுரைக்கேற்ப தான் இன்றைக்கு சர்பிட்டி தியாகராயில் இந்த ஹாலை புக் பண்ணி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மறைந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஜே அன்பனுடைய நினைவாகவும் எங்களை வளர்த்து ஆளாக்கிய அவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் செய்து நல்லா படிங்க, கண்டிப்பாக கல்வி இன்னும் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு பயனாளிகள் தொடர்ந்து நல்ல படிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கட்டித்தர வேண்டும். படிப்பை விட ஒழுக்கம்தான் முக்கியம். அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்து மாணவ மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த மாணவர்களாக உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாட்டுக்கும் நல்ல பணியாற்றக்கூடிய ஒரு மாணவர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நம்பி உங்களை எல்லாம் வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வணக்கத்துக்குரிய அண்ணன் மயிலைத்தா வேலு அவர்கள் இப்போது உங்களிடத்திலே உரையாற்றுவார். ஒரு மிகப்பெரிய தலைவரின் பிறந்தநாள் விழா. எனக்கு முன்னாடி பேசிய பகுதி செயலாளர் அண்ணன் ஏழுமலை சொன்ன மாதிரி ஒரு பிறந்தநாள் விழானா ஒரு உறவினர்களிடத்துலையோ இல்லை நண்பர்களிடத்துலையோ ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்து அதிலே கொண்டாடி விட்டு மகிழ்ந்து விட்டு சொல்வோம். ஆனால் ஒரு தலைவனின் பிறந்தநாளை கடைகோடி கிராம தொண்டன் முதல் நகரத்தின் உள்ள தொண்டன் வரை கொண்டாடி அது ஏழை மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கின்ற ஒரே இயக்கம் ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஆட்சி வந்துருச்சே என்றது ஆழமும் இல்லை, ஆட்சி வரலனாலும் கவலைப்பட மாட்டோம். என்றைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்களுடைய ஒரே நோக்கம் அடித்தட்டு மக்களை உயர்த்தி விடுவதற்கான வழிவகைகளுக்காக நாங்கள் போராடுவதுதான் என்பதை மறைந்த அண்ணன் ஜே அன்பழகன் எங்களுக்கு கற்றுத்தந்து விட்டு போனது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆட்சி வந்தோடனே வீட்டில் சம்பாதிக்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆட்சி இல்லைனா பேக் பண்ணி வீட்டில் அவனுடைய வேலையை பார்த்துருவான். ஆனால் என்றைக்குமே ஒரே குறிக்கோளோடு இயங்குகின்ற ஒரு தொண்டன் உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே தான் இன்றைக்கு கல்வி நான் மாவட்ட கழக கூட்டம் போட்டேன். எப்பொழுதுமே வந்து நலத்திட்ட உதவிகள் செய்வோம் என்று தான் நாங்கள் அறிவுறுத்துவோம். ஆனால் இந்த முறை மாவட்ட கழக செயலாளராக நான் வந்து எல்லாரிடத்திலும் சொன்னது என்னென்னா, கல்வி ஊக்கத்தொகை நம்மளால் முடிஞ்சது புக்ஸு நோட் புக்ஸு பேகு இந்த கல்வி உதவித்தொகை இது பாண்டி வந்து நிறைய பண்ணணும். நாளைக்கு என்னுடைய தொகுதியில் ஒரு 500 பேருக்கு இதே போன்று ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுக்குறேன். காரணம், ஒரு கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்நாளில் அவன் எப்படியாவது படிச்சுப்பான். இன்றைக்கி பெற்றோர்லாம் வந்திருக்கீங்க, தொட்டனை தூவும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூவும் அறிவு, அதாவது கிணறு எவ்வளோ வெற்றமோ அந்த அளவுக்கு தான் தண்ணீர் உரம், எவ்வளோ ஆழமாக தோன்றுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சுரக்கும். அதுபோல் கல்வி நீங்கள் ஒரு உங்களுடைய வீட்டில் எவ்வளவு பேருக்கு நீங்கள் எவ்வளவு அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் கல்வி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உயரம் அந்த பசங்க அடையும். இன்றைக்கு சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும் திராவிட மாடல் ஆட்சியை பற்றி நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு திராவிட மாடல் எல்லோரும் சமம் என்ற ஒரு குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அனைவருக்கும் கல்வி, இல்லம் தேடி கல்வி, இலவச கல்வி இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே வந்து திறமை என்று சொன்னால் ஒரு 10-20 ஒரு திறமை இருக்கும், 20-30 ஒரு திறமை இருக்கும். இதுதான் படிப்படியில் வரக்கூடிய திறமைகள். இதை உணர்ந்து நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கல்வியை அறிவி கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவங்க வாழ்நாளில் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை.
பொன் பொருள்லாம் சேர்த்து வச்சுட்டு என் பையன் படிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னா என்றைக்கும் நிற்காது. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மாவட்ட செயலாளராக நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பான், ஆனால் பசங்களை படிக்காமல் விட்டு விட்டுருப்பான். ஆனால் அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணி அழிச்சிட்ருப்பான், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் அவனை ஏமாற்றி எடுத்து போயிட்டுருப்பாங்க. இது போன்ற நிகழ்வுகள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் உங்களிடம் நான்லாம் கேட்டுக்கொள்வது, இன்றைக்கு உள்ள ஆட்சியில் நிறைய வாய்ப்புகள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு இருக்குது, அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்பு, ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருடங்கள் இங்கே ஒன்றுமே செய்யலை ஒரு ஆட்சி. இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை தொடங்கி வைத்த இந்த நேரத்திலே நேற்று கூட சொல்லியிருக்கார், வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே என்னுடைய லட்சியம் என்று நேற்று முழங்கியிருக்கிறார். அப்போ பார்த்துங்க. ஆகவே தான் நான் என்ன சொன்னேன்னா, இனி வரும் காலங்களில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் என்று சொன்னால் எங்கள் மாவட்டத்தை பொறுத்த மட்டில அந்த கல்விக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும், நான் ஆகா ஓகோன்னெலாம் சொல்ல முடியாது, எங்களால் முடிஞ்சது நாங்கள் நிச்சயமாக உதவியை உங்களுக்கு செய்வோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் படிப்பறிவில் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்களெல்லாம் அறிவிச்சிருக்கார். 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரையும் ஒரு அரசாங்க பள்ளியிலே படித்து அவர்கள் கல்லூரியில் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த கல்லூரி படிப்பு முடியும் வரை மாதா மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போடுவோம் என்று ஒரு உறுதிமொழியை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கார். இலவச கல்வி 6லேருந்து 12 வரையும் இலவச கல்வி. இருந்தாலும் நான் இன்றைக்கி சொன்னேன், ஏதோ ஒரு செலவு அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்காக பயன்படுத்தும் நம்ம கொடுப்போம் அப்படின்றது தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நல்ல சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே பெருமையோடு என்னுடைய நன்றியை எம்எல்ஏ அவர்களுக்கு நான் இந்த தருணத்திலே தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தியாகராய நகரில் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பல ஆண்டுகள் கழித்து நீங்கள் ஜெயிக்க வச்சிருக்கிறீர்கள். அதை நாங்கள் பயன்படுத்தி இன்னும் மேலும் உங்களுக்கு சிறப்பாக பணி செய்து என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை தியாகராய நகர் என்று சொல்லும் வகையில் எங்களுடைய பணி அமைந்திருக்கும் என்பதை இந்த தருணத்தில் எடுத்து சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.